ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிளவாண்டு ஆவணி 13 நாள் கிருத்திகை இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 3:15 முதல் 4:15 வரை ஆவணியில் வருகின்ற கிருத்திகை மிகப்பெரிய விசேஷம். முடிந்தால் பழனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யுங்கள். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:04, திதி இன்று இரவு 11:57 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று அதிகாலை 5:14 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை அமிர்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:14 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஒரு நல்ல விஷயங்கள் பேசணும், ஏதாவது செய்யணும்னா அதை இன்றைக்கி செய்யாமல் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கீர்த்தியும் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள், வேலை விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சில நேரங்களில் கோபமும் சில சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த ஒரு செயலையும் ஒரு ஸ்போர்ட்டிவாகவே நீங்கள் செய்ய மாட்டீங்க. சில நேரங்களில் சில தொய்வுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்திகள் உண்டாகும். ரிஷபராசி என்பர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். பங்குதாரர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், சுப விரயங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். அதாவது சுப விரயங்கள் அப்படின்னா வீடு கட்டுறது, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் இரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பழைய பாக்கிகள் மற்றும் தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கடகராசி அன்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் நட்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு சாதகமாக செயல்படுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, மனதில் கடன் தொடர்பான சிந்தனைகளும் அதன் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாகன பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இழந்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஏன் கிடைக்கும் அப்படின்னா, கன்னியாராசியில் அதற்கு அதிபதி பார்த்தா புதன் பகவான். புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற இடம் கன்னியாராசியும், அதன் பின்பு மிதுன ராசியும். அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளெல்லாம் இப்போ ஏற்படும். இவ்வளவு நாளாக தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க துவங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, போட்டிகள் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மீதான வழக்குகள் விஷயத்தில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்களும் அனுபவங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 4. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் நினைத்த எண்ணங்களை செயல்படுவில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 9. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புக்கு பின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். எப்போ சார் தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் கழித்து தான் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல காலகட்டமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகளவில் அமையும். மகர ராசி அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான நாள். திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்கள், குறிப்பாக அந்த சனி சம்பந்தப்பட்ட விஷயம் மகரம் கும்பம், இந்த மகரத்துக்கு அங்கே வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார். அங்கே உச்சம் பெறுகிற பொழுது செவ்வாய் பகவான்
அது சனியோட வீடு. அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகர், சனிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஈஸ்வரன் தான். அவரே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அவருக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா இந்த ஈரேழு லோகத்தில் அனைவருக்கும் படிகளக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் தான். சார், இதுக்கு வந்து எப்படி சார் இந்த மகராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா, நல்லவர்கள், நன்மைகளை நடத்தக்கூடியவர்கள். சில மகர ராசிக்காரர்களுக்கு சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதிக அளவில் ஏற்படக்கூடியவர்களுக்கு இந்த மகர ராசி சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும். அதில் லேசாக அந்த நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கிட்டாலே சில பேருக்கு ஒத்துக்காது. ஏன்னா அந்த சனியினுடைய ஆதிபத்தியம் இருக்கும், இரண்டாவது முருகருடைய ஆதிபத்தியம் தொன்று தொட்டு வரும். இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தான் தரிசனம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று மிகப்பெரிய முக்கியம், ஒரு மகர ராசி அன்பர்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் மீது ஒரு சாதாரணமாக ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதுல ஆரம்பித்தா கூட உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க துவங்கிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், வியாபாரம் தொடர்பான பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, மனதில் ஒருவிதமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படவும், எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்க பெறுவீர்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். சில விஷயங்களில் நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சில நேரங்களில் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் டிலே ஆகும். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன்.